பிரையரி ஆஃப் சைனுங்கிறது ஒரு ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்ல? உண்மைதான். ஆனா அவங்க கதை ரத்தத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அவங்கள சர்ச்சு சேர்ந்தவங்க தான் கொன்னதா சொல்றாங்க. இந்த போராட்டம் சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னால ஒரு பிரெஞ்சு அரசர் இயேசு பிறந்த புனித ஜெருசலத்தை கைப்பற்றினப்ப ஆரம்பிச்சான். ரொம்ப கொடூரமா நடந்த இந்த போரோட பின்னணியானது எல்லாத்தையும் ஆட்டு வச்ச அந்த ரகசிய சமூகத்தோட பேரு தான் தி பிரையரி ஆஃப் சயன். அவங்க உருவாக்குன தற்கொலை படைக்கு பேரு தான் தி நைட்ஸ் டெம்பிள். ஜெருசலேம் நாட்டை பாதுகாக்கத்தானே அந்த டெம்பிள்ஸ் உருவாக்கப்பட்டாங்க? அதெல்லாம் பொய் சோஃபி. அது உண்மையை மறைக்க அவங்க போட்ட வேஷம். இயேசுன அந்த காலத்துக்கு அப்புறம் காணாம போன ஒரு தேவ ரகசியத்தை கண்டுபிடிக்கத்தான் பிரையரி ஆஃப் சயன் இந்த ஆக்கிரமிப்பை நடத்தினாங்க. அவங்க தேடின ரகசியத்தை அழிக்கிறதுக்கு சர்ச்சு சேர்ந்தவங்க கொலை கூட செய்ய தயாரா இருந்தாங்க. அந்த தேவ ரகசியத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் திடீர்னு அவங்க தேடுதல் வேட்டையை நிறுத்திட்டு ஜெருசலேமை விட்டு ரோம் நகரத்துக்கு போனாங்க. அங்க போனதும் அந்த ரகசியத்தை வச்சு அவங்க தலைமை பீடத்தை மிரட்டினாங்களா இல்ல தலைமை பீடம் அவங்க கேட்டதை கொடுத்து அவங்க வாய் அடைச்சுதான்றது சரியா தெரியல. ஆனா அன்னையில இருந்து அந்த நைட்ஸ் டெம்பிளருக்கு எல்லை இல்லா அதிகாரத்தை போப்பாண்டவர் வழங்கினார். 1300 வருட காலகட்டத்துல வேட்டிக்கனே பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்க சக்தி அதிகரிச்சது. அதனால வேட்டிக்கன் சர்ச் சேர்ந்தவங்க யூரோப் முழுக்க ஒரே நேரத்துல ஒரு ரகசிய கட்டளையை பிறப்பிச்சாங்க. அதாவது நைட்ஸ் டெம்பிள் சாத்தான வழிபட ஆரம்பிச்சிட்டதாகவும் அதனால அவங்களை அழிக்க சொல்லி கடவுள் போப்புக்கு உத்தரவு கொடுத்ததாகவும் அந்த கட்டளையில இருந்தது. அந்த கட்டளைப்படி தப்பி ஓடின ஒரு சில நைட்ஸ் தவிர நைட்ஸ் டெம்பிள்ஸ் கூண்டோடு அழிக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 1307 வருஷம் அக்டோபர் மாசம் 13 தேதி ஃப்ரைடே அன்னைக்கு. அது சாத்தானோட நாளினில இப்ப சொல்றாங்க. பிரையரி ஆஃப் சயனுடைய அந்த ரகசியத்தை எடுத்துட்டு வர சொல்லி போப் சில வீரர்கள் அனுப்பினார். ஆனா அங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேட்டிகன் சர்ச் தேடுதல் வேட்டையை மறுபடியும் ஆரம்பிச்சது. அவங்க அப்படி எதைத்தான் தேடினாங்க? அத பத்தி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்ல நீ கேள்விப்பட்டிருக்க. உலகத்துல ரொம்ப பேர் இதை கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசுவோட கடைசி விருந்துல இருந்த புனித கோப்பை. அப்படின்னு சோனியர்க்கு அந்த புனித கோப்பை இருந்த இடம் தெரியும் சொல்றீங்களா? அவருக்கு அதுக்கு மேலயும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.